ஸ்கூல் வரல மூட்டு சம்மந்தி இல்லனா எச்சரிக்கை பண்ண வந்த என் மவ பட்டத்து போறதுக்கு முன்னாலே அவ பின்னாலேயே உன் மவ சுத்துறலாமே என்ன அது பத்து தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கார மவன் பின்னாலே என்ன வேலை அப்படியே மக ஒண்ணும் தப்பா நடந்துக்கல ஏஜமா அவங்க ரெண்டு பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆடி பாவே மவளே கல்யாண அளவுக்கு வந்துடுச்சா என் சம்மதம் என்ன ஹோட்டல்ல ஓரணா கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டியே அடே ஏதோ அது ரெண்டு சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும் தொலைஞ்சு போட்டோம் அவங்க ஓய்கண்ணா நீ நேரம் எங்க வரணும் எங்கிட்ட வரணும் கொஞ்சம் ஐயா உங்க புள்ள நம்ம பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம் நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது ஏழைங்களுக்கு அழகு சொன்னியா ஆசை பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல பங்களாவுக்குள்ள இருக்கலாம் பத்து வகை அச்சுங்களா கார்லயே சுத்தலா அதுக்கா இந்த ஆளை வந்தா விட்டுருவான் ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிண்ணி எரிஞ்சிருப்பான் அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ஐயா எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டாங்க இனி அவங்களை பிரிக்காதீங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆசையை கெடுத்துடாதீங்க ஐயா என் ஆசையை கெடுத்துடாதீங்க ஆசைக்கு அளவு இருக்கு ஆமா உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருந்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி மலை ஆசை வரணுமே அத ஞாபகம் வச்சுக்கோ குப்பமேடு என்னைக்கும் கோபுரம் ஆயிடாது வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்காரன் வீட்டுல சம்பந்தமா ஐயோ வேணாம் விட்டுரு அந்த வேலை வச்சுக்காது அவ்வளவுதான் ஏதாவது ஏழை பாட ஒரு டிரைவர் ஒரு ஆபீஸ் பாய் அவனுக்கு பார்த்து கட்டுவேன் அது கொண்டா நான் அஞ்சு பத்து புதவரேன் அவ்வளவுதான் அதோட விட்டுடு நம்ம பையனுக்கு பெரிய இடம் ஆமா எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போற நிச்சயம் ஆயிடுச்சு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா இல்ல இல்ல அந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன் என் பொண்ணு கலங்க விட்டுட்டு உங்க மன சந்தோஷமா வாழ்க்கை நடத்து ஒரு நாள் விட மாட்டேன் ஒரு நாள் விட மாட்டேன் ஐயா உங்க இஷ்டப்படி உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யுங்க அதுக்கு நாங்க தடையாவே இருக்க மாட்டோம் ஐயா நாங்க தடையாவே இருக்க மாட்டோம் ஒண்ணுமே புரியாது ஏதோ நீ சொல்லி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அவனு ஓட்டுக்கிட்டான் அப்புறம் என்ன அப்பாக்கு அடிச்சு கைய கால முடிச்சுட்டு பயந்துகிட்டு பட்டணத்துக்கு போயிட்டான் ட்ரைனிங் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ இனிமே அவனை நினைக்காத போ நீ உடம்ப பாத்துக்கோ பாவமா இருக்கு எனக்கும் போய் தர்ம ஆஸ்பத்திரியில படுத்துக்கோ இப்படி வாங்கப்பா இங்க உட்காருங்க தங்கம் என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் உன் வாழ்க்கை என்ன ஆகுது அம்மா அவர் முன்னாடியே இன்னொரு பெண்ணு மனசுல வச்சுக்கிட்டுதான் என்கிட்டயும் பழகிருக்கிறாரம்மா ஆரம்பத்துல நீங்க சொன்னதை கேட்காத குற்றம் தாம்மா இப்ப நான் அனுபவிக்கிறேன் அந்த ஆளவந்தார் குடும்பமே நம்பிக்கை துரோகத்துக்கு பழக்கப்பட்டதம்மா இந்த பாவி எப்படிப்பட்ட வேணும் தெரிஞ்சா இப்ப அவரை நீ சும்மா விட்டுருக்க மாட்டேன் ஒரு குடும்பத்தை ஏன் நிர்மூலமாக்கி ஒன்னு ஆக்குன சண்டாளன் அம்மா சண்டாளன் அனாதையா அம்மா ஆமாம்மா மாணிக்கம் பிள்ளை இந்த ஆள வந்தார் வீட்டுல டிரைவர் ஆயிருந்தார் இந்த பாவி தான் செய்த கொலைய அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான் இந்த கவலையோட உங்க அம்மா ஆஸ்பத்திரியில ஒரு பெண் குழந்தைங்க செத்துட்டு செத்து போனா அப்போ உனக்கு 3 வயசு ஒன்னதான் என்னால காப்பாத்த முடிஞ்சது அந்த சின்ன குழந்தை என்ன ஆச்சு என் ஒருத்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு மர்மமா பெற்ற தாய் இறந்து போனாள் தந்தை சிறையிலே கூட பிறந்தவள் யாரோ எங்கோ என்று தெரியாத கொடுமை ஐயோ இவ்வளவு துன்பங்களையும் நான் எப்படி அம்மா தாங்குவேன் அம்மா
முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான் அது வேதன் விதி என்றோதுவான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஓ பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஓ காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் ஓ கதையை கேட்க வேதனையாகத்தான் இருக்கிறது அம்மா அதுக்காக நீ எடுத்துக்கொண்ட முடிவு நல்லதான் யோசிச்சு பாரு ஐயா ஏமாற்றுகிறவர்களுக்கு சாவு துன்பம்
ஏமாந்தவர்களுக்கு சாவுதான் இன்பம். உங்கள் நிலையில் இருந்து கொண்டு தற்கொலை கோழைத்தனம் என்று சொல்கிறீர்கள். என் நிலையில் நீங்கள் இருந்தோம் இன்னுமா சாகாமல் இருக்கிறோம் என்று நினைப்பீர்கள். அம்மா, வாழ்க்கையினால் துன்பம் வரும் போகும், அதுக்காக நீ உடம்பு நோய்க்குத்தான் உங்களால் மருந்து கொடுக்க முடியும். என் மன நோய்க்கு மருந்தே கிடையாது. நான் வருகிறேன். அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை, ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை, இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாது. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதிலே நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தார். போய் தலையெழுத்து என்னை சாக சொல்கிறது. உங்கள் தத்துவம் என்னை திகைக்க வைக்கிறது. கடவுளே கடவுளே கடவுளே, நீயாக பார்த்து என்னை அழைத்துக் கொள்ளும் வரை நானாக சாக மாட்டேன் என்று அந்த கடவுளிடமே வேண்டிக்கொள். நான் எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள்? அதோ அந்த குழந்தையை பார். அதற்குத்தான் உண்மையிலேயே யாரும் கிடையாது. நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்கிறது என்று அந்த குழந்தை சுட்டிக்காட்டுகிறது பார். வாழ்க்கை தனக்காக வாழ்வதல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாம்மா, பிறவியிலே கூன் குருடாக பிறக்காமல் நல்லபடியாக இருப்பதிலே இருந்து நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவனுடைய கட்டளை என்று உனக்கு தெரியவில்லையாம்மா? ஐயா, இந்தாம்மா இந்த குழந்தையை எடுத்துக்கொள். இதுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் மனதுக்கு சாந்தி தேடிக்கொள். யாரு? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா அம்மா, எஜமான் செய்த வேலை இப்பதான் நடுத்தருந்து நிக்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. என் குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்கம் பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சேன். ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க ரெண்டாவது பெண்ணைத்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சு. என்னம்மா, என் ரெண்டாவது மகன் உயிரோட வரக்கா? எங்கம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டதே போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோல்ல தூக்கிட்டு திருவிங்களே ராமு, அவன் காணாம போயிட்டான். துரோகி! என்ன சொல்றீங்க? ஏன் அழுவுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ணை போய் பார்த்துட்டு வரம்மா. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போ. உண்மையாகவாம்மா? என் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேர ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லிடு. மேரி கல்யாணம் வரைய நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. இது புறப்படுற ஐயா. ஆ வாங்க மணிக்கமில்ல, நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி மரகதை எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு வருது. மேரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுக்கடுக்காக அனுபவித்த துயரங்களெல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மேரியை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தான் ரொம்ப கலங்கிக்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்தில் கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சேன். இனிமே நான் சந்தோஷமாக போயிட்டு வரேன். என்னப்பா? ஐயா ஐயா, இதுதானே இதுதானே என் மகன். அம்மா, நீங்கள் நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இருந்து போய் கிடந்த என் கண்கள் இன்னைக்குதான் கொஞ்சம் பாரு. என்னப்பா இது? ஏன் என்னை பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்னை போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது, அதனால அழுகிறார். பா,
இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தார், பேர் மாணிக்கம் பிள்ளை. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இங்கே இருக்கட்டும்ப்பா. இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோட அழைக்க முடியாம அவஸ்தப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு அந்த கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவருடைய மகன் இவ்வளவு பெரிய மாளிகையில் சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரகதம்மாளுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க கார் சார். ஏண்டா பெருமாள், ஏன் யஜமா மாணிக்கம் பிள்ளைய பாத்தியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஸ் யார பிள்ளைல ஏத்தி விட போனோம்ல, அன்னைக்கு பாத்தோமே. அதுதான்டா, என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க. மரியாதை இல்ல நடந்தான். ஆமா யஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். யஜமா நீங்க என்ன யஜமா, நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? போலீஸ் போலீஸ் மாணிக்கம் புள்ள கொலை கேட்டு போலீஸ் போட்டுக்கிட்டு கொடைய கண்ட மாடு வரல்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்ப கண்டா நமக்கு எல்லாம் எதுக்கப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன். Thank you mami. வந்துட்டேன். வரேன் பைல ஐயா. எப்படி இருக்கலாம் பாக்கியா? ஆளு வாட்ட சாத்தவா. இனியமா உங்களுக்கு தான் எனக்கு பயம் இல்லை. எது வேணாலும் செய்ய வேண்டிய ஊர்ல. ஐயா மணிக்கும் இல்ல வாயா எங்க என்ன? ஜேம்ஸ் ஐயா தந்தி. பாவி தந்தியா? அப்பவே சொன்னேன் ஏரோப்ளேன்ல ஏறாதே வேணா ஆவுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சவிக்குமா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு தன் தொலையட்டும் அப்பாடா. 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்து என்ன மாணிக்கம் இல்ல முதலாளி பாக்குறதே இல்ல வர்றதே இல்ல. கடவுள் பக்தி எல்லாம் போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. அடிக்கடி வா, கல்யாணம் முடியட்டும் அப்புறம் வர்றேன். பொண்ணோடய வந்துடலான்னு பாக்குறேன். அது சரி, நீ டிரைவரா இருந்து கார் ஓட்டும் போது நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்ப இருக்கிற டிரைவர் என்ன இறங்கி தள்ள சொல்றான் சமயத்துல. மாணிக்கம் இல்லைக்கு ஏதாவது காப்பி கேட்டு பலகாரம் கொடு. பெருமாளே வா, டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். மாணிக்கம் பிள்ளை, மேரி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கமா. ராஜனும் வந்துட்டா. ஜேம்ஸ் என்ன வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி எங்க? நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ராஜா. அம்மா. ராஜா இவர்தான் மாணிக்கம் பிள்ளை. ஓ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்மா. என்னடா இதே இப்பதான் வந்த? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும், உடனே வந்துடுறேன். அம்மா, தங்காங்கிற பொண்ணு இந்த வீட்டுல இருக்குங்களா? ஆமா, அவங்க முந்தி இங்கதான் குடியிருந்தாங்க. பாவம், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன, அம்மா செத்து போயிட்டாங்களா? ஆமாங்க, செத்து போயிட்ட பிற்பாடு அந்த பொண்ணு எங்க போச்சோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியாதுங்க. பாத்தீங்களா? தினம் இப்படிதான் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சம் சகிக்க முடியலையே. விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா. நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடுமே. போகாம என்ன, இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சே, என்ன பண்ண சொல்றீங்க? அதுலயும் முகராசியான பய பருவம் வேற, அழகா இருக்கால. அழகு என்ன சொல்லது? பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா?
எனக்கு தெரியும். என்ன? சொல்லட்டுமா? மாணிக்கம் பிள்ளை ரொம்ப நல்லவர். அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? சலாயா, வணக்கம். நான் போயிட்டு வரட்டுமா? மேரியம்மா. என்ன மாணிக்கம் பிள்ளை? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாது. என்ன? நீங்க அந்த ரஹீமோட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம ஜாதி என்ன, அவனுடைய ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, ஊருக்குள்ள நம்ம எவ்வளவு கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. மாணிக்கம் பிள்ளை, இந்த வீட்டையோ எங்க அப்பாவையோ நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஜாதி மதம் ஏழை பணக்கார இந்த வேற்றுமைகள் எல்லாம் கடந்தது இந்த வீடு. நீங்க நினைக்கிறது போல ரஹீம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மனிதரில் மாணிக்கம் அவர். அப்பாவாலேயே மதிக்கப்படும் உத்தமர். அவருடைய பழக்கம் நம்முடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கென்றோ அப்பாவுக்கு அதிருப்தி தரும் என்றோ நான் நினைக்கவே இல்லை. நான் அதுக்காக சொல்லலம்மா, நான் ஒரு தகப்ப மாதிரி சொல்றேன். நான் உலகத்துல எவ்வளவு அடிப்பட்டேன், உங்க அப்பாவும் ஊர்ல என்ன நம்பி உங்களை விட்டுட்டு போயிருக்கும் போது நீங்க இப்படி செய்யறது நியாயமா? மாணிக்கம் பிள்ளை, இது என் சொந்த விஷயம், தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம்.
வேதாந்தம் பேசுறேன், வேதாந்தம் சொரங்கம் ஞாபகம் வச்சு